ஸோ இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்க தனியா விளையாடுவீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு டீம் லீடர் இருப்பாங்க. அந்த லீடர் உங்களை வழி நடத்துவாங்க. அந்த பதவியை நானே எடுத்துக்கிறேன். செருப்ப கழட்டி அடிப்பேன். போன சும்மா போகாம சாவியை கொடுத்துட்டு போயிட்டாலே நான் கடுப்புல இருக்கேன். இல்லைன்னா அழகா அந்த வாரம் வீட்டுக்கு போயிருப்பேன். அந்த லீடர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, உங்களுக்காக எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த லீடர்ஸ் யார் தெரியுமா? யாரு? நம்ம ஜட்ஜஸ் தான். ஓகேப்பா, உங்களுக்கு சமைக்கிறதுக்காக பாரு, என்னோட கோ ஆங்கரையே நான் வந்து காய்கறி வாங்க அனுப்பிச்சிருக்கேன். வேற வழி இல்லப்பா, நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ரத்தத்தை சிந்தி உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஹலோ, உனக்கு ஆங்கர்லிங் பேசணுங்கிறதுக்காக அவரை அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. நான் கூட பயந்துட்டேன், நீங்க தான் லீடரா வருவீங்களோ. வாய்ப்பு இல்ல ராஜா. ஸோ இன்னைக்கு இருக்க போற கேம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயமாவே இருக்கும். அதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இது ஒரு கலாட்டா கிச்சனாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம பயங்கர ஜாலியாக எஃபர்ட்டாக சூப்பராக விளையாடலாமா? கண்டிப்பா. நிஷா, அவ்வளோ ஜாலியெல்லாம் இருக்க முடியாது. இருக்க முடியாது. என்னோட டீம் ஆனாலும் சமைக்கிறது எப்படி வேணால் சமைக்கிட்டு, ருசி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ஜீரோ தான். ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன், மேமோட ஹோட்டலில் என்னதான் சமைச்சாலும் மேம் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணியே சொல்லுவாங்களாம். அதனால இன்னைக்கு மொத்தமாக சிக்கிட்டீங்க. ஸோ அதனால ராதா மேம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ராதா மேடம் மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு சொன்னீங்க, நாங்கள் கண்டுக்க மாட்டோம். அண்ணே அப்படிலண்ணே, நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்களே, ஒரு டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஒரு டீச்சர் ரொம்ப ஜாலியாக நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அப்போ அவங்கள ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்க சொல்லு, நீ எதுக்கு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட கேட்குறேன்? ஏன்னா இன்னைக்கு போட்டி வரலாம். ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்ல நினைச்சா ஒத்துக்க, நான் ரொம்ப நல்லவளா இருப்பேன். அவர் தான் வில்லன். நான் இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன். அப்பா இன்னைக்கு ரெண்டு ஜட்ஜுமே உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா?